ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நீங்க பார்க்க போற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து எடுக்க போறேன். ஸோ சரண்யா வந்து கேட்டிருந்தான் சில கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். நான் அவ கேட்டது தான், பட் நான் வந்து வாங்கிட்டேன்றதெல்லாம் அவகிட்ட வந்து சொல்லலை. அவகிட்ட ஒரு ஒரு ப்ராடக்ட்டை நான் காட்ட போறேன். இதுதான் வந்து கேட்டா எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து அவகிட்ட நம்ம காட்டும்போது கண்டிப்பாக அவள் சர்ப்ரைஸ் ஆவா. இதில் நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்டோர்லேயும் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்டோரில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் நான் காட்டுற ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறேன். எல்லாமே கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான், அதனால பாக்குறது கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூனிக்கா இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து அழகா இருக்கும், அது என்னன்றதெல்லாம் நம்ம வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் கண்டெய்னர், இது வந்து நம்ம நீங்க நிறைய மாடல்ல வந்து பாத்திருப்பீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ட்ரீ மாதிரி இருக்கு இல்ல, இந்த ட்ரீ மாதிரி இருக்கு, அதாவது இந்த அந்த மாதிரி. சோ இதுல வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கிறது எல்லாமே உங்களுக்கு பீசஸா வந்து வந்துடும். இதுல வந்து இந்த ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன அப்படின்னா இந்த மாதிரி உள்ள வந்து ஹோல் இருக்கும், அதை வந்து நம்ம இந்த ஸ்டிக்ல அப்படியே வந்து சொருகணும். இது வந்து இதெல்லாம் கவுண்டர் டாப்ல வச்சா ரொம்ப யூனிக்கா இருக்கும். நீங்க ஸ்பைசஸ் வந்து வச்சுக்கலாம், அப்படி இல்லனா ஏதாவது நட்ஸ் ஒண்ணுத்துல வந்து நட்ஸ் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஆர்கனைசர் இது, டைனிங் டேபிள் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும். நட்ஸ் அங்க வச்சு வச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து நான் பிரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் டைப்பை மேலே வச்சு நீங்கள் புல் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து கொட்டிக்கலாம். உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து சிலிக்கான் லெட் தான், உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஏர் டைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்னன்ஸ்லாம் வெளியே போகாமல் மெயின்டைன் ஆகும். நட்ஸ்லாம் நீங்கள் வைக்கும்போது எறும்பு வந்துடும் ஒரு சில நேரம். இது வந்து நல்ல ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது, வராது, உங்களுக்கு நல்லா வந்து க்ளோஸ்டா இருக்கும். நல்லா இருக்குல்ல, கியூட்டா? நான் போட்டோ எடுக்கிறேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு, நல்லா சுத்துது, சைன் சைன். இது வந்து பாத்தீங்கன்னா சரண்யா வந்து கேட்டுட்டே இருந்தது. ஆமா, இது நான் ரொம்ப கேட்டுட்டே இருந்தேன். இது என்னன்னா, இந்த சிங்க்ல ஓரமா வைக்கிறதுக்கு இந்த விம் லிக்விட் எல்லாம் எப்படி வைக்கிறதா? இங்க வந்து விம் லிக்விட் வச்சுட்டு அந்த ஸ்க்ரப்பர் எல்லாம் வந்து அதுக்குள்ளேயே வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசுபிசுன்னு ஆயிடும், நம்ம எடுக்கிறதுக்கே பிடிக்காது. அதனால இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா ட்ரைன் ஆயிடும். ஆமா, தண்ணி ட்ரைன் ஆகி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, விம் லிக்விட் வைக்கலாம், நம்ம பாத்திரம் தேய்க்கிறதையும் இங்கேயே வச்சுக்கலாம் பக்கத்துலயே. இது பின்னாடி வந்து அந்த பிக்ஸ் பண்றதுக்கு புஷ் மாதிரி கொடுத்துருக்கேன், அதை வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா இது அழகா நிக்கும். நின்னுடுமா? இது எங்க அம்மா வீட்டுல வந்து வச்சிருக்காங்க, அதை பார்த்துட்டு தான் வந்து சரண்யா பார்த்துட்டு தான் நான் கேட்டேன். அது நல்லா இருக்கு, நான் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க கிச்சனுக்கு குட்டி கிச்சன் இல்ல, அதனால யூஸ்ஃபுல்லா இருக்கும், அழகா இருக்கு. சோ இது வந்து என்ன அப்படின்னா, கிளாஸ் டம்ளர்ஸ் எல்லாம் வைக்கலாம், கிளாஸ் கப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் இது. நம்ம அந்த கவுண்டர் டாப் மேலேயே வச்சுக்கலாம். இதுல இன்னொன்னு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, சோட்டா பீம், சோட்டா பீம் இருக்கு. இதுல இந்த கலர் வந்து பிரிட்டியா இருக்கு, அழகா இருக்கு. இல்ல, ஆனா வந்து கிட்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கிட்ஸோட டம்ளர்ஸ் எல்லாம் வச்சு அவங்க எடுக்கும்போது ஷேப் காட்ட ஒரு மாதிரி 8 மாதிரி இருக்கு. அது வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கு, அந்த பேஸ் வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கு. சோ இது வந்து நீங்க கேபினட்ஸ்ல கூட வச்சுக்கலாம், கேபினட்ஸ்ல கூட மேல வந்து கிளாஸ் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஒன்னு எவ்வளவு வச்சுக்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7 கிளாஸஸ் வந்து வச்சுக்கலாம். அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸ், நம்ம வந்து ஒன்னு மேல கூட நீங்க ஒன்னு வச்சுக்கலாம், ஒன்னுதான் வைக்கணும்னு இல்ல. இப்ப ரெண்டு ரெண்டு நம்ம வந்து வச்சா கூட 14 கிளாஸ் கிட்ட வந்து வச்சுக்கலாம். பாப்ப கூட இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணலாம். இதுதான் சொல்லணும் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்பர், சாப்பர் அப்படி பாக்கலாம். சோ இதுல வந்து உங்களுக்கு உள்ள பிளேடு இருக்கும், நல்ல பெரிய பெருசா இருக்கு.
ஆனியன் ஆனியன்லாம் நீங்கள் வந்து பொடியாக அதான் தொக்கு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் அது க்யூட்டாக இருக்கு, இதோட கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸ் இது வந்து அந்த கண்டெய்னர்ஸ். இது இது வந்து ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும், ஸ்பேஸ் சேவிங் கண்டெய்னர்ஸ் தான் இது. நம்ம தால் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எடுத்துட்டு உங்களுக்கு வந்து காட்டுறோம். சோ இந்த மாதிரி டப்பா தான் இது வந்து 6 பீஸ் செட். ஆக்சுவலா இது 6 பீசஸ், நான் இப்ப உங்களுக்கு 3 பீசஸ் தான் காமிக்கிறேன், இன்னும் மூணு இருக்கு. ஸோ இது எப்படி ஓபன் பண்றதுன்னு காமிக்கிறேன். இது வந்து டக்குன்னு நம்ம ஓபன் பண்ணி ஏதாவது கொட்டுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓப்பனிங், அது அப்படியே நம்ம வந்து தாலு இதெல்லாம் வந்து நம்ம கொட்டுறதுன்னா வந்து கொட்டிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் தான், உள்ள என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் சூப்பரா. ஸோ இது வந்து நம்ம எப்படின்னா, இப்போ ஒன்று பக்கத்தில் ஒன்று வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் வந்து எடுக்காது. சோ இந்த மாதிரி ஒன்னு பக்கத்துல ஒன்னு வச்சா நம்ம நிறைய அந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து வரிசையா வைக்கலாம். அதுல வந்து காபி பவுடர், டீ பவுடர், ஹார்லிக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஆமா, அந்த மாதிரி வரிசையா வச்சா அழகா இருக்கும், எடுக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பூ பாக்ஸ் தான். இந்த பூ பாக்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து எப்படி ஓபன் பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறோம். சோ இப்படி வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் மாதிரி, இப்படி ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டப்பா வந்து ட்வைங் அப்படின்னு ஓபன் ஆயிடும். நட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஆமா, நட்ஸுக்கு இந்த கேண்டிஸ் அதை போட்டு வச்சுக்கிறதுக்கு தான். மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான் இது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்களோட டிரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். தோடு, ஓக்கு, கிளிப்ஸ், அதெல்லாம் குட்டி குட்டி ஸ்டெட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம்ல, ரொம்ப அழகா இருக்கும். இது எங்க எடுத்துட்டு போறது கூட உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ஆமா, இது ஏன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து ஓபன் ஆகாது, நம்ம ட்விஸ்ட் பண்ணாதான் ஓபன் ஆகும். நம்ம ஏதாவது டிராவல் பண்ணலாம் கூட இதை வந்து அழகா நம்ம மாதிரி குட்டி குட்டி தோடு கிளிப் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போகலாம். நம்ம எங்கேயா மேரேஜ் போறோம், இல்ல ஒரு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போனோம்ல, நீங்க அப்படியே இந்த பாக்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போயிடலாம். ஆமா, நல்லா இருக்கு, அழகா இருக்கு, பிரிட்டியா இருக்குல்ல, கியூட்டா இருக்கு. ஆமா, இதுல வந்து அப்படியே வந்து உங்களுக்கு அழகா இந்த மாதிரி டிசைன் வருது பாருங்க. இது வந்து ஒரு மாதிரி சீ கிரீன், இது வந்து ஒரு சீ கிரீன் மாதிரி இருக்கு, இது வந்து ஒரு கிரே. அந்த இது கலரும் வந்து நல்லா இருக்கு. உள்ள இருக்கிற பாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிரே கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ப்ராடக்ட்ஸ் நிறைய, அந்த ஆஷ் கலர் மிக்ஸ் அதுதான் நல்லா இருக்கு. சோ நான் இங்க வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நானே உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அதுக்குள்ள வந்து குட்டி புள்ளி எந்திரிச்சுதான். இது வந்து ரொம்ப கியூட்டான ஒரு சால்ட் பெப்பர் அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரியான ஒரு காம்போ ஆர்கனைசர் மாதிரி தான். நடுவுல இந்த மாதிரி தூக்கத்துக்கு ஒரு குட்டி குட்டி ஸ்டிக் இதை நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. சோ இதுல வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ரொட்டேட்டபிள், உங்களுக்கு அந்த ஓப்பனிங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி வந்து வரும். ஸ்மாலும் வந்து இருக்கு, லார்ஜ் ஓப்பனிங்கும் வந்திருக்கு. கொஞ்சம் நம்ம ஏதாவது பெரிய பொருளா போட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னா அதையும் நம்ம வந்து கொட்டுறதுக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டைனிங் டேபிள் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் சால்ட்டு பேப்பர் எல்லாம் போட்டு டக்குன்னு நம்ம வந்து சமையலுக்கு பண்ணிக்கிறத எடுத்துட்டு வராம அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா கவுண்டர் டாப் மேல வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது கூட வந்து வச்சுக்கலாம். கொஞ்சமா சால்ட் பேப்பர் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். கியூட்டா இருக்குல்ல அது.
நெக்ஸ்ட் நான் காட்ட போறது நம்ம வேலையை வந்து அப்படியே ரொம்ப ஈஸி ஆக்குற மாதிரியான ஒரு கட்டர் தான் இது. பாக்கிறதுக்கு வந்து இந்த டோனட் ஷேப்ல எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. இது வந்து அந்த கார்ன் உரிக்கிறதுக்கு அது நமக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் கையில வந்து உரிச்சுட்டு கத்தியில உரிச்சுட்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓபனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிளேடு வருது. சோ அதை நம்ம பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணணும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இது இதுல வந்து நம்ம அந்த கார்னை வந்து கீழே வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தனியா உங்களுக்கு அந்த கார்ன்ஸ் ஃபுல்லாமே வந்து கலெக்ட் ஆயிடும். இது உள்ளேயே உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆயிடும் நினைக்கிறேன். சோ இதை வந்து நம்ம அழகா இது வழியா வந்து கொட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப அழகா இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக குட்டியா வந்து இருக்கு. நான் வேற மாதிரி பார்த்துருக்கேன் பட் இது வந்து டோனட் ஷேப்ல ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வந்து இதை ஒரு டிராயர்லயோ போட்டு வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம கட்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சாப்பர்ஸ் கட்டர்ஸ்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை வந்து பாதியாயிடும். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நான் காட்ட போறது ரொம்ப பிரிட்டியான ஒரு குட்டியான பிளான்டர். இது நான் கிச்சன்ல வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து டேபிள் டாப் பிளான்டர் மாதிரி நீங்க கிச்சன்ல வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ் மேல இல்ல வந்து உங்களோட ஒர்க் டெஸ்க் மேல கூட வந்து வச்சுக்கலாம். ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்க. கீழே வந்து உட்டுல கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் அந்த மேங்கோ உட்டுல செஞ்ச பேஸ். இதுல வந்து நமக்கு தனியா அந்த மாதிரி டெஸ்ட் டியூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட பினிஷ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு யூனிக்கா இருக்கு. இது இன்னொரு டெஸ்ட் டியூப் கூட நமக்கு ஸ்பேர் டெஸ்ட் டியூப் கூட கொடுத்துருக்காங்க. இதுல அழகா நம்ம வந்து தண்ணி ஊத்தி வச்சு மணி பிளான்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு லீஃப் நம்ம போட்டு வைப்போம்ல வளர்றதுக்கு. சோ அந்த மாதிரி அது ஸ்டெம் வர வரைக்கும் இதுல போட்டு வச்சுக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு இதை வந்து கிளீன் பண்றதுக்கு தனியா அந்த மாதிரி கிளினிக் வந்து ப்ரஷும் இருக்கு அந்த டெஸ்ட் டியூப்ஸ் வந்து கிளீன் பண்றதுக்கு. இதுல பிளான்ட் இது வெறும்னா பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுல நம்ம அந்த லீஃப் அந்த இது போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு இது கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ இதை நான் கிச்சன்ல வச்சுக்கிறதுக்காக தான் வந்து வாங்கினேன். இதில் நான் காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச், இந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற குவாலிட்டி வந்து இருக்கு. உங்களுக்கு ஏதாவது அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் ஆர்கனைசர்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டோரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பின் கமெண்ட்டே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.